இது சிறுபான்மையருக்காகவோ எங்களுடைய நிறுவனர்களுக்காகவோ அதை காப்பதற்காகவோ நாங்கள் அந்த பரிந்துரைகளை சொல்லவில்லை. கல்வி முறை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கிய கல்விக் கொள்கை எவ்வாறு அமையலாம் என்பதற்கு இந்த 25 பரிந்துரைகளை நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம். விரிவாக இங்கு இருக்கின்ற புத்தகத்திலே ஆங்கில மொழியிலே நம்ம நீ சாதனத்தில் கொடுத்துருக்கப்படி நம்முடைய கொடுக்கின்ற இந்த கல்வியானது எல்லோருக்கும் சமமாக இருக்கணும். சமயத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடாது, மொழியை சார்ந்ததாக இருக்கக்கூடாது, ஒரு சமூகத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. கல்வி என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு பணியாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையான கருத்தை கொண்டு தான் அதுதான் முதல் பரிந்துரையாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதை செய்வதற்கு வேண்டிய பல வழிமுறைகளை பரிந்துரையை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கிறிஸ்துவ கல்வியானது கடந்த 300 ஆண்டுகளாக நாங்கள் கிராமப்புறங்களில் தான் முதுவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் 5000 கல்வி நிறுவனங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அதோடு சிஎஸ்ஐக்கு 2000 ஏறக்குறைய 7500 கல்வி நிறுவனங்கள் முக்கியமாக கிராமப்புறத்தில் தான் இருக்குது. தமிழ் வழிக்கல்வி அது எதுக்கு கொடுக்கணும்? மாணவர்களை உரிய கல்வியை கொடுத்து சமூகத்திலும் சமுதாயத்திலும் அவர்கள் வளரவும் சமுதாயத்தில் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தங்களுடைய தனி வாழ்விற்கும் செய்ய வேண்டிய ஒரு கடமை செய்வதற்காக முழு மனிதராக ஆக்குவதற்காகத்தான். அது எங்கேயுமே இந்த சகோதரத்துவம், நீதி, நேர்மை, ஒற்றுமை இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான கல்வியை கொடுக்கும்போது தான் வரும் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை தான் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு தேவையான வழிமுறைகளை தான் அந்த பரிந்துரையாக கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆசை அனுப்பிச்சா நிறைய நேரம் ஆகும், சுருக்கமாக தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தும் அதில் முக்கியமான தமிழ் மொழி வழி கல்விக் கொள்கையை நாங்கள் ரொம்ப வலியுறுத்தி கூறியிருக்கோம். அதுதான் முக்கியமாக கொடுக்கணும்னு மறந்துடக்கூடாது. ஏன்னா பாருங்கள், இந்த 5000 பள்ளிகளில் வந்து 500 பள்ளிகள் மட்டும்தான் ஆங்கிலம் பயிற்றுவிக்கின்ற மொழியை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 4500 பள்ளி நிறுவனங்கள் தமிழ் வழி கல்வியில் தான் அதை காக்கணும். ஏன்னா நம்ம வந்து தமிழர்கள் இந்த முறையில் வந்து அதனால தான் ஒன்றாவது முக்கியமான பரிந்துரை வந்து தமிழ் மொழி பயிற்றுவிக்கின்ற கல்வியாக அமையணும்னு சொல்லியிருக்கோம். இல்லாட்டி வந்து தமிழ் மொழியே அழிஞ்சு போயிடும், எல்லோரும் ஆங்கிலத்துக்கு போயிட்டான். அதையும் நாங்கள் ஒரு பரிந்துரையாக கொடுத்துருக்கோம். பொதுக்கல்வி முறையில் இந்த பப்ளிக் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த எய்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த உதவி புரிந்து இந்த உதவி புரிகின்ற ஸ்கூலும் சரி, அரசாங்கம் வச்சு நடத்துகிற பள்ளிகளும் சரி, எண்டையும் ஒன்றாக நம்ம கவனிக்கணும். அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் வந்து எல்லாமே கொடுக்கப்படுகின்றது. அரசு மானியம் பெறுகிற எங்களுக்கு வந்து அது கொடுக்கப்படுறதில்லை. ஈவன் இந்த இலவச உணவு கூட சில சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, காலை உணவு இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க போல். அது எல்லா பள்ளிகளுக்கும் வந்து சேரும்னு ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. அவங்க ஆரம்பிக்காட்டால் கூட நாங்கள் பல கல்லூரிகளில் கல்வி நிறுவனங்களில் காலம் உணவு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இது எங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். அரசு அதற்கு உதவியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆமாம், அதை பற்றி பேசணும். எல்லோருக்கும் வந்து ஒன்றாக நடத்துங்க. எல்லோரும் நம்முடைய பிள்ளைகள் தான், எல்லாம் மாணவர்கள் தான். படிக்கிறன வேறமாக இருக்கலாம், பட் எல்லாம் தமிழர்கள் தான், எல்லாம் இந்தியர்கள் தானே. அந்த வழியில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்காக தான் சமயம், மொழி, இனம் இவங்களெல்லாம் பார்க்காமல் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது, முக்கியமாக ஏழை மாணவர்களுக்கு. தேங்க்யூ.